தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என் அன்பிற்குரிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு சொல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத், உங்களுக்கு முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுவனத்தை பெற்று தரும் நறுகுணம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவன் மீதே நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் நறுகுணத்தின் தாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது தோழர்கள் மீதும், வலிமார்கள் மீதும், நல்லோர்கள் மீதும், குறிப்பாக இங்கு வந்துள்ள நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். என் அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் நமது நன்மை தீமைகளை நிறுத்தப்படும். மீசான் எனும் தராசில் நமது நறுகுணமே அதிக நன்மையும் எடையை தரக்கூடியது என்பதாக கூறினார்கள். என் அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வுலகில் ஒரு மனிதன் எந்த நேரமும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவராக இருந்து அவரது குணம் மிக கெட்டதாக இருந்தால் நாளை மறுமையில் அவர் மிகுந்த கை சேதம் அடைவார். என் உலகில் அவர் செய்த நல்ல செயல்களுக்கு நற்கூலியை பெறக்கூடிய அதே நேரத்தில் அவரது கெட்ட குணத்தால் மனமுடைந்த நபர்களை இவரை பற்றி முறையிடுவார்கள். யாழ்லா, இவரது சொல்லால் நான் பாதிக்கப்பட்டேன். யாழ்லா, இவரது செயலால் நான் பாதிக்கப்பட்டேன். அன்றொரு நாள் இவன் என்னை கெட்ட வார்த்தையால் திட்டினான். மற்றொருவர், யாழ்லா, இவன் என்னிடம் இவ்வளவு ரூபாய் கடன் வாங்கினான், ஆனால் அதை திரும்ப தரவில்லை என்பதாக பலரும் அல்லாஹ்விடம் முறையிடுவார்கள். அப்போது அல்லாஹ் இவர் செய்த தீமைக்கு பகரமாக இவரது நன்மைகளை பிடுங்கி இவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து விடுவார். இப்போது அவர் தன் வாழ்நாளில் செய்த நல்ல அமல்களை எல்லாம் அவரது கெட்ட குணத்தால் இழந்தும் நாளை மறுமையில் தலைகுனிந்து நின்றிருப்பார். என் அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் நாம் வாழ்கின்ற பொழுது பிறர் மனம் நோகாமல் வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பையும் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் பெற்று தரும். தன் வாழ்வில் மக்களுக்கு அதிகமாக தீங்கினை செய்து கொண்டிருந்த ஒரு அரசன் ஒரு இறைநேசரிடம் சென்று தனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டான். அதற்கு அந்த இறைநேசர் கூறினார், நீ இரவில் தூங்குவது போல பகலிலும் தூங்கிவிட்டால் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அதாவது அவனது கெட்ட நடத்தையும் அவன் செய்யும் அநீதத்தையும் ஜாடையாக சுட்டி காட்டினான். என் அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல மனிதர்கள் ஒரு பூந்தோட்டத்தை போன்றவர்கள். அவர்களிடம் சென்றாலும் அமர்ந்தாலும் நம் மனம் சுகம் பெறும். ஆனால் கெட்ட மனிதர்களின் அடையாளம் அவரை கண்டு பிற மக்கள் அஞ்சி விலகி செல்வார்கள். நாம் மற்றவர்களிடம் பழகும் போது கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, இன்னும் பல விஷயங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலும் சரி, சமுதாயத்தின் மத்தியிலும் சரி, நாம் எங்கோ எப்போதும் நம் நறுணத்தை கையாள வேண்டும். கோபம், பொறாமை, பெருமை போன்ற கெட்ட குணங்களோடு எப்பொழுது ஒரு மனிதன் வாழ துவங்கின்றானோ அவன் இம்மையில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் அவனது பாக்கியங்கள் அனைத்தையும் இழந்து விடுவான் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. எனவே நாம் நல்லோர்களோடும் நன்மையோடும் வாழ அல்லாஹ் இங்கு வந்திருக்கும் நம் அனைவருக்கும் மற்றும் உலகில் உள்ள மீனான மக்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இங்கனக்கு பேச வாய்ப்பளித்த ஹல்ரத் அவர்களுக்கும் ஜமாத்தார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹித் தவனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பர்காத்து.